கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்காங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2024 வருஷம், தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம், மாசி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமைக்குரிய தினபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது பகல் 2:39 வரைக்கும் பயணம் பண்ணுறார். பிறகு புனர்பூசம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த நாள் ஒரு அருமையான நாள், சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனை வழிபடணும். ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல நம்ம மனசில் இருக்கிற கஷ்டம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் எல்லா நலங்களும் உண்டாகும், எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கும். அதுக்கு இன்னைக்கு ஏகாதசினிக்கு விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவது சிறப்பு. அது முடியலைன்னா கூட ஓம் நமோ நாராயணாய நமகாங்கிற மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறதே ரொம்ப நன்மை. எனதருமை மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது மத்தியானம் 2:39 வரைக்கும் இருக்கிறது. இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கார ஆளுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கும். 2:39 மேலே பரணி நட்சத்திரத்துக்கார ஆளுக்கு ரொம்ப யோகங்கள் ஆரம்பிச்சிடும், காரிய அனுகூலம் உண்டாகும். எப்படி பார்த்தாலும் மேஷராசிக்கார ஆளுக்கு இன்னைக்கு காரிய அனுகூலம். உங்களுடைய முயற்சிகளில் ஒரு வெற்றி கிடைக்கிறது, உங்களுடைய பயணங்கள் நன்மையாக அமைவது, தாயாருடைய அன்பும் அரவணைப்பும் அதிகமாக கிடைப்பது, இப்படி எல்லா வகையிலும் நன்மை, பிஸ்னஸ்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். உயர் பதவி வகிக்கக்கூடிய பலருக்கு இன்னைக்கு வேலையில சில பிரஷர் அதிகமாக இருக்கும், ஒர்க் பிரஷர் அதிகமாக இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சிலருக்கு இன்னைக்கு இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. மாணவர்களுக்கு கல்வி எதிர்பார்த்தபடி நல்ல முன்னேற்றத்தை தரும், எவ்வளவுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றவளோ அவ்வளவு வெற்றிகள் உண்டு. வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் வரும். நீங்க கொஞ்சம் கண் திருஷ்டி பிரச்சனை அதிகமாக இருக்கும், சுத்தி போட்டுக்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, நல்ல காசு பணம் வரவு இன்னைக்கு வரப்போறது. குடும்ப வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கோ நீங்க சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணுங்கோ, தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கும். எதிர்பார்க்கிற வேலை செய்தி வந்து சேரும். வேலையில சில அலுவலகத்துல இப்போ சில நெருக்கடிகள் இருக்கும், உயரதிகாரிகளை அனுசரிச்சு போறது நல்லது. சிலருக்கு இப்போ வந்து வயறு சம்பந்தமான பிரச்சனைகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் மல்டி கலர் வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும். புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும், தன வரவு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பேச்சில் சிலருக்கு கோபம் அதிகமாக வரும், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். மனசில் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். பணவரவு நல்ல திருப்திகரமாக இருக்கும்.
வீடு வாடகைக்கு விட்டு பண வரவு வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான முதலீடுகளில் கூட கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்வது நல்லது. புதியதாக சொத்து வாங்குகிற அமைப்பு வரும். வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். பிஸ்னஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு 12 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல மாற்றங்களை இன்னைக்கு உண்டு பண்ணி தருவார். குறிப்பாக வேலை மாற்றம் பலருக்கு அமையும். உங்க லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் அவருடைய ஆலோசனை வாழ்க்கையை உயர்த்தும். மனைவி வழியில சொத்துக்கள் வரக்கூடிய யோகம், கணவன் வழியில மனைவி வழியில சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் சிலருக்கு வேலை மாற்றம் செய்கிற சூழ்நிலையும் இப்போது வரும். தன வரவும் நன்றாக இருக்கும். படிக்கிற மாணவர்கள் படிப்பில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். தாய் மாமனுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவுல ரொம்ப பொறுமையாக செல்ல வேண்டியது இப்ப அவசியம். வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சிலர் பிஸ்னஸை விட்டு இப்போ விலகி போறேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபாரின் சென்று கல்வி பயிலக்கூடிய யோகம் கைகூடி வரும். பொருளாதார வளம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது ஒரு நன்மை. இருந்தாலும் பொருளாதாரத்தில் சிக்கனமாக நீங்கள் இருந்து கொள்வதுதான் நல்லது. 6 இடத்துல சனி சூரியன் புதன் போன்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த சேர்க்கை உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தரும். அதே நேரத்தில் அப்பாவுடைய உடல்நலம் உங்களுடைய உடல்நலம் இதெல்லாம் கவனம் செலுத்தணும். அரசு பணியாளர்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கலாம். பொதுமக்கள்கிட்ட பழகுகிற போதும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்க வீட்டில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அது குறித்த நல்ல தகவல் இப்பொழுது வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மிகுந்த நன்மையை தரப்போகிறது. நல்ல பணவரவு வந்து சேரும். சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு 9 இடத்துல இருக்க சிலருக்கு வேலை மாற்றங்கள் உருவாகும். அப்பாவுடைய உடல் நலத்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறதும் இப்ப நல்லது. பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. தாய் வழி ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய கல்வி முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு பிஸ்னஸில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்களெல்லாம் அனுகூலமாக முடிய போகிறது. ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 3 இடத்துல இருக்கார், உச்சமாக இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் அவர் வெற்றியை தருவார். பிசினஸ் தொடர்பான முயற்சிகள்ல பெரிய லாபங்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல கம்யூனிகேஷன், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல். இதனால் வரைக்கும் கூட அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு இப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவி கடையில் உண்டாகும். பிள்ளைகள் வளர்ப்புல அதிக அக்கறை செலுத்துவீர்கள். பிள்ளைகளுடைய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அவர்களை வழி நடத்துவது தான் உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தில் விருச்சிக ராசிக்காரங்க அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி சுக்கிர பகவான் இப்போ தனஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தருவர். இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு 11-12 ஸ்தானங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது. சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் சிலருக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், வருமானம் உயர்றது அதெல்லாம் நடைபெறும். உங்களுடைய கம்யூனிகேஷனில் மட்டும் கூடுதல் கவனமாக இருக்கணும். யாரையும் மனசு புண்படும்படி பேசப்படாது. ஏன்னா உங்கள் மனசில் உள்ள குழப்பத்தில் சிலருக்கு கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடிய சூழல் வந்துடும். அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த நாள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற நன்மையான செய்திகள் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள். நினைச்சபடி படிப்பில் சாதிக்க முடியும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு உருவாகக்கூடிய யோகங்கள் உண்டு. இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில முன்னேற்றம் எல்லாம் கொடுக்கும். புதியதாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். நல்ல கார் வாங்குற யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல ஒரு ஆடம்பர பொருள்கள் வாங்குற யோகம் வரும். ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம். இதுல பேச்சுவார்த்தைகளில் மட்டும், பிறருக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதில் மட்டும் கவனமாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டார் கையெழுத்து போடுறதெல்லாம் இப்போ வேண்டாம். உங்கள் பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றியை தரும். படிப்பில் மாணவர்களுக்கு, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில தடைகள் தென்படுகிறது. கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் மஞ்சள் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்க போகிறது. சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி புதன் ராசியில் இருக்கார். குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்பெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம், வெங்கடேச சுப்பிரபாதம் இதெல்லாம் கும்பராசிக்காராக கேட்க கேட்க ரொம்ப நல்லது. திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவது எல்லா வகையிலும் வெற்றியை தரும். தன வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். ஒரு நல்ல சூழ்நிலை பிஸ்னஸில் நிலவ போகிறது. படிக்கிற மாணவர்களுக்கு இது முன்னேற்றகரமான நாளாக, நல்ல கல்வி சூழல் அமையக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர்சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இப்போ பெறுகிறது. சகோதரர்கள் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. இது நாள் வரை உங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தியாகும். தன வரவு அதிகரிக்கும். உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். நிறைய நன்மைகள் கூடி வரும். பிஸ்னஸ்ல உங்க லாபங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் டெய்லி உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதில் என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறதோ அப்படி தான் எல்லா பலன்களும் நடைபெறும். அப்படி உங்களுக்கு ஜாதகத்துக்கு பார்க்கறதுக்கு ஆலோசனை தேவைன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் நியூமராலஜி அட்வைஸ், வாஸ்து ஆலோசனை, சுபமுகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்த்தல், எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.